T20 போட்டியில் இரட்டை சதம், கெயில் மற்றும் ரோஹித்தை பின்னாடி தள்ளிய ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்சஸில் 100 அடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் 200ங்கிறதே ரொம்ப சாதாரணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா 200 அடிச்சிட்டாங்க. முதல்ல ஒன்டேல 200 அடிக்கப்பட்டது யாரால அப்படின்னு கேட்டிங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக அடிச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா T20 ஒருத்தர் வந்து 200 அடிச்சிருக்காரு. அந்த காலம்லாம் போய் இப்போ T20 200 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் தான் 175 அடிச்சிருப்பாரு அதிகபட்சமா, RCB டீம்லேருந்து அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 200ன்னு சொன்னாலும் ஞாபகத்துக்கு வருது ரோஹித் சர்மா தான், பல 200 அடிச்சிருக்காரு. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சுபாத் பாட்டி, இவர் தான் வந்து உள்ளூரில் நடைபெற்ற ஒரு T20 மேட்ச்ல 79 பாலில் 205 ரன் குவிச்சு ஒரு புது ரெக்கார்டை வச்சிருக்காரு. டெல்லி 11 டீமுக்கும் சிம்பா டீமுக்கும் பார்த்தீங்கன்னா கிளப் கிரிக்கெட் T20 நடந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டெல்லி 11 டீம் பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 256 ரன் அடிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுபாத் பாட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா 79 பாலில் 205 ரன் குவிச்சு அசத்திருக்காரு. இதில் 17 சிக்ஸ் 17 ஃபோரும் அடங்கும். 170 ரன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஓவர்லேயே அடிச்சிருக்காரு. வெறும் 35 ரன் தான் ஓடி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த மூலமாக பார்த்தீங்கன்னா T20 போட்டியில் முதலாக 100 அடித்த வீரர் அப்படிங்கிற பெருமை சுபாத் பாட்டிக்கு கிடச்சிருக்கு. சுபாத் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது. அவர் பேசிக்காகவே ஒரு பவுலர், அவர் ரைட் ஹேண்ட் பவுலர், ஆனால் பேட்டிங்லையும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லலாம். டெல்லி அணிக்காக பார்த்தீங்கன்னா 2015 இவர் அறிமுகமானார். சுபோத் பாட்டி அந்த அணிக்காக ரஞ்சி, சையத் முஸ்டக் அலி ட்ரோபி அப்படின்னு நிறைய விளாண்டுருக்காரு. விஜய் ஹசரி ட்ரோபியில் கூட விளாண்டுருக்காரு. கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதிகபட்சமாக 66 பாலில் 175 ரன் அடிச்சு இருந்தார் நாட் அவுட்டில். அடுத்து ஆஸ்திரேலியா வீரர் ஆரான் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா 76 பாலில் 172 ரன் அடிச்சிருந்தார். இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்து மூணாவது இடத்துல இருந்தது மசகட்சா. இவர் பார்த்தீங்கன்னா 162 நாட் அவுட், 71 பாலில் அடிச்சிருந்தார். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரே இன்னிங்ஸில் மூணு பேரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி 100 அடிச்சுட்டு போயிட்டார். 205 ரன், 79 பால் அடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.